ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். நம்ம சேனலில் தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டனில் லிங்க் தானே மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எந்த ப்ராண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூஜியமா எலக்ட்ரிக்ஸ். இந்த ப்ராண்ட்லேருந்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூஜியமா எலக்ட்ரிக்ஸ் வந்து இது ஒரு இந்தியா ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது வந்து ஒரு 5 வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 4 வெஹிக்கிள்ஸ் வந்து லோ ஸ்பீடு வெஹிக்கிள், ஒன்று வந்து ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வெஹிக்கிளுமே வந்து மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து கூட்டி மாடல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம லோ ஸ்பீட் மாடல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதில் என்ன மாடலோட நேம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரா, ஸ்பெக்ட்ரா ப்ரோ, வெஸ்பர், தண்டர், இந்த மாதிரி மொத்தமாக 4 மாடல் வந்து லோ ஸ்பீட் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றே ஒன்று ஹை ஸ்பீட் மாடல் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓசோன் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஹை ஸ்பீட் மாடலெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோ ஸ்பீட் மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். இந்த லோ ஸ்பீட் மாடலில் இருக்கக்கூடிய இந்த 4 வெஹிக்கிள்மோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. இதோட மோட்டார் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 250 வால்ட் பிஎல்டிசி ஹப் மோட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.56 கிலோ வாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி தான், நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோ ஸ்பீட் மாடலோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு அப் டு 90 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த லோ ஸ்பீட் மாடலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்சிடி டிஸ்பிளே, எல்இடி லைட்ஸ், யூஎஸ்பி சார்ஜர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லோ ஸ்பீட் மாடலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 49,500 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்க்கான வாரண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேட்டரிக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 மந்த்ஸ் இல்லைனா 30,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹை ஸ்பீடான ஓசோன் ப்ளஸ் மாடலுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 லாக் ரூபீஸ் வந்து வந்துருது. இதுக்கான வாரண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.